தயாரிப்பாளர் சகோதரர்களுக்கு காலை வணக்கம். நான் சக்தி சிதம்பரம் பேசுகிறேன். சார்லி சாப்ளின் 2 படத்தை தரக்குறைவாகவும் கேவலமாகவும் பேசிய குற்றத்திற்காக ப்ளூ சட்டை மாறன் மீது நானும் தயாரிப்பாளர் திரு டி சிவா அவர்களும் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவங்க உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமாக நிறையா டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், நீங்கள் பூனைக்கு மணி கட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களும் ஆதரவுகளும் தெரிவிச்சிட்ருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் நன்றி. இப்போ நான் இந்த பதிவை போடுறதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னா, ஃபர்தராக இது மாதிரி நடக்காமல் தடுக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கையான நடவடிக்கை என்னென்ன. இப்போ நம்மளை வந்து ஒரு மூட்டை பூச்சி கடிச்சிருச்சுன்னா அதை நசுக்கிடுவோம், கொசு கடித்தா அது மேலே கேஸ் போட மாட்டோம், உடனே அடிச்சிருவோம். இவனை உடனடியாக அடிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 பாயிண்ட் மெயினாக எனக்கு தோணிச்சு, அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். 1, தயாரிப்பாளர்களை தரங்கட்டு போய் ஒருமையில் இவங்கெல்லாம் வருவாங்க படம் எடுப்பாங்க அப்படின்னு ஒரு கேவலமாக ஒருமையில் பேசும் உரிமையை இவனுக்கு யார் கொடுத்தது? அதற்கு முதலில் தயாரிப்பாளர்களிடம் புழு சட்டை மாறன் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுக்கு நம்ம இம்மிடியேட்டாக ஒரு நோட்டீஸ் சங்கத்தின் மூலமாக அனுப்ப வேண்டும். 2, நம்மளையே திட்டுறவனுக்கு நம்மளே விளம்பரம் கொடுக்குறோம். நம்ம சம்மந்தப்பட்ட எந்த விளம்பரமும் அவனுக்கு கொடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த விஐபி ஹேர் டை அப்படிங்கிற ஒரு அது மாதிரி ஒரு 4-5 நிறுவனங்கள் அவனுக்கு விளம்பரம் கொடுத்துட்ருக்கு. அந்த கம்பெனிகளுக்கு நம்ம நோட்டீஸ் அனுப்பணும். எங்களோட கண்டென்ட்டை வச்சு காமெடி பண்ணுற இவனுக்கு யாரும் விளம்பரம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு நம்ம ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். அப்படி மீறி கொடுத்தீங்கன்னா உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம நோட்டீஸ் அனுப்பணும். 3, ஒரு டைரக்டர் ஒரு படைப்பை உருவாக்குறதுக்கு என்னென்ன சிரமப்பட்டு அந்த படைப்பை உருவாக்குவான், அதை படமாக்குறதுக்கு எவ்வளோ போராடுவான், போராடி தியேட்டருக்கு வந்தாலும் அதை தமிழ் ராக்கர்ஸ் கொத்திட்டு போயிடுறான், இவ்வளோ பிரச்சனையெல்லாம் தாண்டி ஒருத்தன் யமன் மாதிரி தமிழ் சினிமாவை 4 வருஷமாக நாசம் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த டைரக்டர்ஸை கண்டம் பண்ணுறான். அவன் டைரக்டர்லாம் சைக்கோன்றான், பாரதி ராஜா மாதிரி ஊர்லேருந்து வருவாங்க எல்லாரும், இப்போ கேவலமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மட்டமான ஒரு டைரக்டர்ஸை வந்து கண்டம் பண்ணுற மாதிரி பேசுகிறான். இதற்கு இயக்குனர் சங்கத்தின் மூலமாக இம்மிடியட்டாக அவனுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். இயக்குனர்களிடம் அவன் மன்னிப்பு கேட்க வேண்டும். இதையெல்லாம் தாண்டி இம்மிடியேட்டாக நம்ம செய்ய வேண்டிய என்ன தெரியுமா, கோர்ட்டை அணுகி தமிழ் டாக்கீஸை முடக்க வேண்டும். இப்போ இம்மிடியேட்டாக அடுத்த வாரம் 4 படம் வருதுன்னா அந்த 4 ப்ரொடியூசர்ஸும் கம்பைண்டாக ஆர் கவுன்சில் மூலமாக அந்த 4 படத்தை அவன் வந்து தமிழ் டாக்கீஸில் விமர்சனம் பண்ணக்கூடாது, அதுக்கு ஸ்டே வாங்கணும், தடை வாங்கணும். அது வாங்கிட்டா அவனால் பண்ண முடியாது. இப்படி எல்லா சைடுமே அவனை முடக்கிட்டோன்னா இந்த கொசுவெல்லாம் ஈஸியாக அடிச்சிடலாங்க. எங்களை விடுங்க, என்னை விடுங்க, சிவா சார் விடுங்க, எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் விடுங்க, நாங்களாம் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்களோட பாதிப்பு உங்களுக்கு வராமல் இருப்பதற்கு என்னால் முடிந்த ஒரு சின்ன என்னோட டிப்ஸாக இதை நான் சொல்கிறேன். இதை தயவுசெய்து தயாரிப்பாளர்கள் இந்த டிப்ஸை எடுத்துக்கிட்டு இம்மிடியேட்டாக அதில் ஆக்ஷனில் இறங்கணும்னு உங்கள் எல்லாரையும் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.